வணக்கம் பீப்புள், ஐயம் ரெனி ஃபிலிப். ஸோ செப்டம்பர் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பொதுவாகவே இந்த ராசி பலன் மேலாம் நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம போய் செப்டம்பர் மாதத்துக்கு என்ன ராசி பலன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரேண்டமாக நான் போய் பார்க்க போகிறேன். ஸோ நான் போய் ரேண்டமாக ரெண்டு பேரை சூஸ் பண்ணி அவங்க சொல்கிறதும் இவங்க சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு போய் பார்க்க போகிறேன். மீன் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரெடிக்ஷன் காமனாக எல்லாரும் ஒரே மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ப்ரெடிக்ஷன் வேறு வேறு மாதிரி சொன்னால் அது மீன் ஒரு மாதிரி தப்பாகவே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள், 2+1=3 இவ்வளோ 2+1=3 தான் சொல்லணும். இது எத்தனை? 2. இது 1. ரெண்டையும் சேர்த்தா 3? இல்லை 4. 2+1=3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. ஸோ நம்ம போய் அதை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்களா எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ துலாம் துலாம் இங்கே இருக்கு. வணக்கம். வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி அவரோட பேசிகிட்டு இருக்கேன். நான் ரெனி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது செப்டம்பர் மாதத்துக்கான பலன்கள். இப்போ மேஷம் முதல் மீனம் வர பார்க்கலாம். துலாம் ராசி, துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நல்ல காலம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முக்கியமான பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்ஸ் பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து சனி, இன்னொருத்தர் குரு. குரு குரு தாண்டா பேசுறேன். ரொம்ப உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. அதே நேரத்தில் பாருங்க, இந்த 5ஆம் தேதி 2 மாற்றங்கள். ஒன்று வந்து சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வர, அதே நேரத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டுக்குள் பிரவேசம். இப்போ நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன பார்க்குறோம்னா, 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடைய செவ்வாய் 12ல் வந்தார்னா, குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், ஆர்குமெண்ட்ஸ், வாய் தான் சத்துரும். தேவையில்லாத பேச்சுக்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சில செலவுகள், அந்த செலவுகள் உருப்படியான சில செலவுகளும் இருக்கும், உருப்படி இல்லாத செலவுகளும் இருக்கும். இரண்டுமே கலந்துதான். இதே நேரத்தில் மற்ற விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் என்பது சீராக இருக்கிறது. கிட்டத்தட்ட முதல் 2 வாரத்துக்கு நல்லபடியா இருக்கு, சீரா தான். இதுக்கப்புறம் பாருங்க, இந்த குருவானவர் 5ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கும் பிரவேசம் பண்றாரு. இது பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தா கூட அந்த 4ஆம் வீட்டுக்குள் குரு பிரவேசிக்கிறதால ஹெல்த்ல சில மாறுபாடுகள் வரலாம். ஏன்னா உங்க ராசியை பார்த்திருந்த குருவின் பார்வை 12ஆம் வீட்டுக்கு போறதுனால ஹெல்த்ல சில மாறுபாடுகள் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. கொஞ்சம் அதே கூடுதல் கவனத்தோடு இருக்குங்க, அவ்வளோதான். அதோடு இல்லாமல் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு வேலையில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். சில பேர் வேலை மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பாங்க, சில பேர் ஃபாரின்களுக்கு போய் வேலையில் உட்காரணும்னு நினைக்கலாம். எனக்கு வேலை எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கான ஒரு கேட்ஸ் ஆர் ஆல் ஓப்பனிங், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கெட்டிங் பிரைட்டன்ஸ். நிச்சயமாக பிரகாசமாக இருக்கேன். அதனால உங்களுடைய ஆக்டிவிட்டீஸுங்கிறது அதிகமாகும். நிறைய பேர் போய் பார்க்குறீங்க, கொஞ்சம் அலைச்சல் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கு, உங்களுடைய நன்மைக்காக இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 15 தேதி வரைக்கும் நம்ம ருட்டீனாக போயிட்டு இருந்த வாழ்க்கை 15 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் பரபரப்பான ஒரு தன்மையை பற்றி சொல்கிறது. இந்த 15 வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுது. என்னோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு வந்து 15னா என்னன்னு தெரியும். அதெல்லாம் நடக்கக்கூடியது. இந்த குருவினுடைய 4ஆம் வீட்டு பிரவேசம்ன்றது ஒரு விதத்தில் நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும். இது உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்களை தருவதற்கான ஒரு மனோநிலை, அதற்கான அந்த முயற்சிகள், அந்த முயற்சிகள் வரக்கூடிய காலங்களில் வெற்றியை நோக்கி பயணிக்கும். பயணிக்கும், வெற்றி, சக்சஸ். இப்போ இன்னொரு ராசி பலன் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். துலாம் ராசி என்பது, துலாம் ராசி நண்பர்களே, என்ன ஒரு பொலிவுடன் சொல்கிறாரு பாருங்கள்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு 2021 ஆண்டு துவங்குகிற போதே பல நல்ல மாற்றங்களை கொடுக்க துவங்கி இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடி வரப்போகுது. அது மாணவர்களுக்கு உள்நாட்டு வியாபாரம் வியாபாரம் தேருமா, நல்ல லாபம் வருமா அப்படிங்கிறவா சந்தோஷப்படலாம். உள்நாட்டு வியாபாரங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களாக இருந்தாலும் மிடில் ஏஜ்காரராக இருந்தாலும் இந்த வருடத்துல குரு பகவானுடைய பார்வை தொழில்ஸ்தானம் மேல விளர்ந்தனாலையும் வருடத்துடைய ஆரம்ப நட்சத்திரம் மேல விளர்ந்தனாலையும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மன மகிழ்ச்சியா எதிர்பார்த்து ரெண்டு பேருமே மாறி மாறி கூனதுல வேலை கிடைக்கும்னு கொஞ்சம் பாசிட்டிவா வேலையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேலை எனக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே வேலை கிடச்சிருச்சுன்னா இவங்க சொல்கிறது ஓகே பரவாயில்ல நம்பலாம், கொஞ்சமாச்சும் நம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வர உலகத்துலேயே ஒரு ஒருத்தர் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.